Hello friends, welcome to Jerish World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாப்கார்ன். இந்த பாப்கார்னை எப்படி பெர்ஃபெக்ட்டா எல்லா கார்னுமே நல்லா பொரிஞ்சு வர மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கற சீக்ரெட்டான டிப்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாப்கார்ன் செய்யறதுக்கு பாப்கார்ன் சோளம் நம்ம கடையில கேட்டு வாங்கணும். ஏன்னா ரெண்டு வகையான சோளம் இருக்கும். இந்த மாதிரி பொடி பொடியா இருக்குறது தான் பாப்கார்ன் சோளம். நீங்க வந்து கடைகள்ல கேட்டாலே அதுக்கு ஏத்த மாதிரி கொடுப்பாங்க. நான் இன்னைக்கு குக்கர்ல தான் பாப்கார்ன் பண்ண போறேன். நீங்க லிட் வச்சு மூடுற மாதிரி எந்த பேன்லனாலும் நீங்க பண்ணலாம். बटर पॉपकॉर्न पन्ना पोरेन सो अदुक्काग ओरु 3 स्पून அளவுக்கு अमूल बटर ऐड பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லனா பரவாயில்லை, வீட்ல என்ன ஆயில் யூஸ் பண்றீங்களோ அத வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ऐड பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம ऐड பண்ண பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிட்டு நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கார்ன் வந்து ऐड பண்ணிரலாம். நிறைய பேர் பண்ற சின்ன மிஸ்டேக் இதுதான். அதனால தான் எல்லா கார்னுமே நல்லா பொரிஞ்சு வராது. இது வந்து கார்ன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டீங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கார்ன் வந்து ஈவனாக எல்லா பக்கமும் பட்டர்லேயோ இல்லை நீங்கள் ஆட் பண்ண ஆயில்லையோ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எல்லா கார்னுமே பொரிஞ்சு வரும். இல்லைனா ஒரு சில கார்ன் பொரியாமல் வரும். இதுதான் நான் சொல்கிற சீக்ரெட் டிப். நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா கார்னுமே பொரிஞ்சு வரும். ஒரு கார்ன் கூட பொரியாமல் இருக்காது. இப்போ கார்னை பட்டரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இப்போவே பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கார்ன் வந்து அந்த பொரியிற சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா சரியாக ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்குள்ளேயும் அந்த பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சவுண்டு கேட்டு இது எப்போ ஸ்டாப் ஆகுதோ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கரைஞ்சி போயிடும். இப்போ பொரியிற சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட பாப்கார்ன் சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. ஒரு கார்ன் கூட வேஸ்ட் ஆகலை. நான் ஒரு சின்ன கப் அளவு தான் கார்ன் ஆட் பண்ணேன், பட் நமக்கு எவ்வளோ பாப்கார்ன் ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாதியை வந்து இதில் மாற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்னொரு பாதியில் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கும் இதே போல் எல்லா கார்னும் பொரிஞ்சு நல்லா பர்ஃபெக்டான ஒரு பாப்கார்ன் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு சின்ன விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற கார்ன் வந்து பாப்கார்ன் சோளமாக இருக்கணும். அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் ஆயிலில் இல்லை பட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 15 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படின்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு பர்ஃபெக்டான பாப்கார்ன் நீங்களும் ஈஸியாக செய்யலாம். இது ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் நீங்கள் வீட்டில் மூவி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு தியேட்டர் ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.